அப்போ மனசு வந்து அதுவாக செயல்படுறதுக்கு நமக்கு இந்த நான் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து உதவியாக இருக்குது. நமக்கு நான்கிற உணர்வு இருக்குது. நான்கிற உணர்வு நமக்கு எப்போ இருக்குது? நல்லா தூங்கிட்டு இருக்கோம், கனவு கூட ஏற்படலை, நான்கிற உணர்வு நமக்கு இருக்கா? அந்த நேரத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது. எப்போ நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம விழிச்சிருக்கும் போது ஏற்படுது. அதே மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்தால் அங்கேயும் நம்ம நான்கிற உணர்வு இருக்குது. அப்போ நமக்கு நான்கிற உணர்வு நமக்கு எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எப்போ அப்போல்லாம் நினைவுகள் ஏற்படுதோ, தாட்டு ஏற்படுதோ, அந்த தாட்டு இருந்தால் தான் அது நான்கிறதே காட்டுது. ஆனால் நான் இல்லைன்னு சொன்னால் அந்த நான்கிற உணர்வே இருக்காது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், தாட்டுனால் உருவாக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது ஒன்றா இருக்காது. ஒரு அதில் வந்து ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தை பார்க்குறீங்க. அப்போ அந்த மரத்தையும் நீங்கள் அந்த ஒரே தாட்டை தான், அது மரத்தை காட்டுது. அது மரத்தை காட்டக்கூடிய அதே டைமில் அந்த மரத்தை பார்க்கக்கூடிய உங்களையும் அது காட்டும். நான் அந்த மரத்தை பார்க்குறேங்கிற உணர்வு அதை கொடுக்கும். அப்போ வந்து என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு ஃபிலமெண்ட்லேயுமே உங்களை காட்டுறக்கு ஒரு தாட்டு, மரத்தை காட்டுறக்குன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு தாட்டு வர்றதில்லை. ஒரே தாட்டு தான், ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டு தான் வருது. ஆனால் ஒரு தாட்டுமே ரெட்டை ரெட்டையாக தான் காட்டும். அந்த காண்பவன் காணப்படும் பொருள்னு சொல்லி ரெண்டு ரெண்டாக தான் காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு இந்த தாட்டுங்கிறது நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுது, நம்மளை வந்து உருவாக்கிறது. நான்னு சொல்லி ஒரு அம்சத்தை உருவாக்கிறது. நம்ம எதை பார்த்தாலும் அதை பார்க்கக்கூடிய நபராக நம்மளை பார்த்துருது. நம்ம எந்த ஒரு தொடர்பு வச்சுட்டு இருந்தாலும் அதோட ரிலேட்டடான ஒரு காண்பவன் அனுபவிப்பவனுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த காண்பவன்கிறவன் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒருத்தருமே கிடையாது. இப்போ சாஸ்திர ரீதியாக என்ன வருதுன்னு சொல்லி சொன்னால், ஆன்மா வந்து நித்தியமானது, அனித்தியமே இல்லாதது, எப்போவுமே சாஸ்வதமாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய அணுகுமுறை. இப்போ நம்ம அணுகுமுறையில் என்ன சொல்லி சொன்னால், இந்த நான்கிற அம்சம் வந்து எப்போவுமே புதுசு புதுசாக தான் இருக்குங்கிறது தான். இப்போ இது வந்து இந்த நான்கிற உணர்வு வந்து எப்போவுமே புதுசாக தான் இருக்குங்கிறது வந்து நம்ம இந்த நிறைய சாஸ்திர ரீதியான நிறைய கதைகள் இதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்களுமே இதுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நான் சொல்லி ஒரு பெர்சனாலிட்டி நமக்கு ஏதோ ஒன்று பெர்மனண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அந்த பெர்சனாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மெமரினால் ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாம் தான் ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கு. நம்ம தாட்டு தான் அந்த ஸ்டேட்டஸை கொடுத்துட்டு இருக்கு. அந்த தாட்டுமே என்னென்னு சொன்னால், ரிப்பீட்டடாக வரக்கூடிய புது புது தாட்டு தான். அப்போ அந்த புது புதாக வரக்கூடிய ஒரு தாட்டு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெர்மனண்ட்டான ஒரு தன்மையை நமக்கு கொடுத்துருது. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து நம்ம எப்போவுமே புது நபர் தான்னுட்டு எடுக்கும் பொழுது முடிஞ்சு போனதை பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. எது இருந்தாலும் ஓகே, முடிஞ்சு போய். அதனால தான் வந்து கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம பண்ணின தப்புக்கு நான் தான் பொறுப்பு நீ சொல்லியாச்சுன்னு சொன்னால இங்கே ஒரு பெர்மனண்ட் ஆளாக கிரியேட் பண்ணிடுறோம். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னால் இங்கே கில்ட்டி ஃபீலிங்க்கே அவசியம் இல்லாமல் போயிடுது. இப்போ இது என்ன சொன்னால், சைக்கலாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும். ஃபிசிக்கல்ங்கிறது வேறு. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறோம். அதை கேட்குறதுக்கு மறுநாள் வாராரு. ஐயா, உங்கள்கிட்ட கடன் வாங்கினவர் நேட்டே போயிட்டார், இப்போ இருக்கிறது வேற, அதனால் திருப்பியெல்லாம் கொடுக்க முடியாது நீ சொன்னால், அது வந்து ஃபிசிக்கல் ஆக்ஷனுங்கிறது. ஃபிசிக்கலாக நம்ம பெர்மனண்ட்டாக ஒரே ஆள் தான். சைக்கலாஜிக்கல் தான் நம்ம மொமெண்ட் பை மொமெண்ட்டு வேறு. அப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து மொமெண்ட் பை மொமெண்ட்டு நம்ம வேறு ஆள் தான், புது நபர் தான், இங்கே பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாதுங்கிறது தான் என்னென்று சொன்னால், இப்போ இது எல்லாமே வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஆன்மஸ்வரூபம் பேசிக்காக இருந்தாலுமே கூட நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஒரு கான்சியஸ் என்டிட்டி தான், ஒரு கான்சியஸ் அம்சமாக தான் ஃபீல் பண்ணுறோம். அப்போ அந்த கான்சியஸ் அம்சங்கிறது வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்று இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுற ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம இந்த பெர்மனன்சின்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த நான்கிற அம்சத்தை ஒட்டி அது ஆன்மான்னிட்டு சொல்லி என்னது ஒன்று சொல்லி ஆன்மான்னு சொல்கிறதுனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், அங்கே நமக்கு வந்து எந்த ஸ்டேட்டுமே கிடையாது, எந்த ஒரு குவாலிட்டியுமே கிடையாது. ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு தன்மையத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆன்மான்னு சொல்கிறது, பிரம்மம்னு சொல்கிறது. அதுக்கு எந்த குவாலிட்டியுமே கிடையாது. நிர்குண பிரம்மம்னுட்டு சொல்கிற காரணமே அதுக்கு குணமே கிடையாது, நிர்குண பிரம்மம். அதே மாதிரி ஆன்மாவுமே வந்து எந்த குணமுமே இல்லாத ஒரு தன்மையில் இருக்குதுங்கிற மாதிரி அது ஒரு அவர்
பிரஜை மாத்திரமா இருக்குது, உணர்வு நிலை மாத்திரமா இருக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்றதுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, உணரக்கூடிய தன்மையில் உள்ள கான்சியஸ்னஸ் எல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடணும். அதை டெலிட் பண்ணுறதுடைய நோக்கம் தான் என்னென்னு சொன்னால், உண்மையிலே அந்த கான்சியஸ்னஸ் வந்து டெலிட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். முக்திங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம கான்சியஸ்னஸ் வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட் எடுக்கக்கூடாது. வரக்கூடிய கான்சியஸ்னஸ் எல்லாம் போயிட்டே இருக்கணும். எந்த கான்சியஸ்னஸும் இது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லதாக இருந்தாலும் சரி, மோசமானதாக இருந்தாலும் சரி, நல்ல உணர்ச்சியாக இருந்தாலும் மோசமான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லா உணர்ச்சிகளுமே எல்லா கான்சியஸ்னஸுமே அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறது. அந்த லிபரேஷனுக்கு வந்து நாம் என்ன பண்ணிடணும்னா, இது வந்து நான் இல்லை, நான் நான்கிறது ஆதாரமான பிரம்மம்னிட்டு சொல்லியோ ஆதாரமான ஆன்மான்னு சொல்கிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் விட்டுறணுங்கிறது தான். நம்ம என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறோமோ ஃபீல் பண்ணுறது அத்தனையும் விட்டுறணும். ஆனால் நம்ம நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஃபீல் பண்ணுற நான் தான் ஆன்மானில் நினைக்கிறது தான் தப்பு. நம்ம நான்கிற உணர்வை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டா அதுவுமே வந்து அனாத்மா தான், அதுவுமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கான்சியஸ்னஸ் தான். அப்போ கான்சியஸ் ஃபார்மில் எதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அத்தனையுமே வந்து தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான், அது பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. அதனால் அதை வந்து இப்போ இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் தான், ஃபிசிக்கலுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ ஃபிசிக்கல் ரூல் வேறு, சைக்கலாஜிக்கல் ரூல் வேறு. இப்போ உதாரணமாக நம்ம வந்து ரோட்டில் போகிறோம், ரோட்டில் போனோம்னு சொல்லி சொன்னால் ஏ பஸ் வருது, பஸ்ஸுக்கு வெளியே நம்ம ஒதுங்கி போனோம். இப்போ நமக்கு நான் வேறு பஸ் வேறேன்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு நான்னு சொல்லி ஒரு அம்சத்தை நம்ம க்ரியேட் பண்ண தான் செய்யணும். நான்ட்டு ஒரு ஆள் இருக்கிறோம் அது வந்து அப்படின்னு சொன்னால், நம்ம பாடியோட ரிலேட் பண்ணி ஒரு பாடியோட சம்மந்தப்பட்ட ஒரு அபராக இருக்கிற மாதிரி வந்தால் தான் நாம் வந்து அந்த பஸ்ஸை விட்டு விலக முடியும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு தனிமைப்படுத்தி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம். அப்படி அமைச்சு இது பண்ணும்போது தான் அது நம்ம டீல் பண்ண முடியும். இப்போ இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம தனிமைப்படுத்துகிறோன்னா என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், நான் வந்து நமக்கு எனக்கு ஏற்படக்கூடிய பயம் வேறு, நான் வந்து வேறு, நான் வந்து எனக்கு பயம் ஏற்படுது, எனக்கு வருத்தம் ஏற்படுது, நான் வந்து பஸ்ஸிலேருந்து எப்படி விலகணுமோ அதே மாதிரி என்னுடைய பயத்தில் இருந்தோம் என்னுடைய வருத்தத்துலேருந்து நான் விலகணும்னு சொல்லி இங்கே உள்ள ஒரு டுவாலிட்டியை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ அந்த அகத்தில் வந்து இந்த டுவாலிட்டி உண்மையிலே கிடையாது. புறத்தில் வேணால் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் டுவாலிட்டி தான் இருக்குது, உங்கள் பாடி வேறு, அங்கே வரக்கூடிய பஸ் வேறு. அப்போ ஃபிசிக்கல் டுவாலிட்டி இருக்குது, சைக்கலாஜிக்கலாக டுவாலிட்டி கிடையாது. ஃபிசிக்கல் டுவாலிட்டி எடுத்துக்கிடலாம், சைக்கலாஜிக்கல் டுவாலிட்டின்னுட்டு சொல்லி டுவாலிட்டி இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் உண்மையிலே டுவாலிட்டி கிடையாது. நம்ம வந்து நமக்கு ஏற்படக்கூடிய என்ன எமோஷனாக இருந்தாலும் அந்த எமோஷனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த நான்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒரு டுயல் நேச்சரில் தான் எல்லாமே இருக்கும். உதாரணமாக நமக்கு ஒரு பயம் வந்தாலே எனக்கு வந்த பயம், எனக்கு வந்த வருத்தம், எனக்கு வந்த கோபங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படும். காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தாட் பேட்டர்ன் மூலமாக அது வருது, நம்ம மெமரி மூலமாக அதை ரெகனைஸ் பண்ணுறோம். அப்போ தாட்டு மூலமாக ரெகனைஸ் பண்ணும் பொழுது அது எப்பவுமே டுயலாக தான் காட்டும். அதனுடைய நேச்சர். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே டோட்டல் மூமெண்ட் தான். அங்கே வந்து பிரிவினையே கிடையாது. நான்கிறதும் ஒன்று தான், எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் ஒன்று தான், என்னுடைய அனுபவம்னு சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவம் வந்து பயங்கிற ரூபத்திலையும் இருக்குது, நான்கிற ரூபத்திலையும் இருக்குது. எல்லாம் டோட்டலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் மொமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸாக, மொமெண்ட் பை மொமெண்ட்டாக வந்துகிட்டு இருக்குங்கிறது தான் ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத் அது. அப்போ அதை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், அங்கே நம்ம ஒன்றும் சரி பண்ணுறதுக்குங்க ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே மொமெண்ட்ரி தான், நீங்கள் சரி பண்ணுறதுக்குள்ளே அது போயிடுது. அப்போ என்னென்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே மொமெண்ட்ரி, முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டே இருக்குது. முடிஞ்சதை சரி பண்ணுற வேலையே நமக்கு இல்லை. நம்ம பெர்மனெண்ட்டாக ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் நம்ம சரி பண்ணுறதுக்கு எதாவது ஒன்று பண்ணலாம். எல்லாமே நீங்கள் சரி பண்ண நினைக்கிறதுக்குள்ள அது காணாமல் போயிடுது. அப்போ அதை போய் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் பழையபடி நம்ம அதை கூப்பிட வேண்டியது வந்துடுது. அதனால என்னென்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் போயிடுது. அது நம்ம வந்து கை வைக்கிறதுக்கு அவசியமே இல்லைங்கிற மாதிரி அது அதுவாக செயல்படும். மனசு வந்து அதுவாக செயல்படுறதுக்கு நமக்கு இந்த நான் யார்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து உதவியாக இருக்குது. அதை நீங்கள் சாஸ்திர ரீதியாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நம்ம சொல்கிற மாதிரி இந்த அறிவியல் ரீதியாக நீங்கள் புரிஞ்சுட்டாலும் சரி. ஆனால் சாஸ்திர ரீதியாக புரியும் பொழுது என்னென்னு சொன்னால், நிறையா வந்து அவங்க சொன்னவங்க எல்லாமே ஏதோ ஆன்மாவை நான் தெரிஞ்சுக்கிடுவேன், ஆன்மாவை ஃபீல் பண்ணிடுவேன்னு சொல்கிறதுனால எல்லாருமே ஒத்த காலில் நிற்கிறாங்க, நான் ஆன்மாவை அறிஞ்சே தீருவேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறதுனால இது என்ன ஆயிருந்துச்சுன்னா,
அப்படியே காலங்காலமாக தான் இது, அப்படியே காலம்தான் போயிட்டுருக்கு, அது ஒரு காலமாக அறியவும் முடியாது. இப்போ சாஸ்திரமே என்ன சொல்லுன்னு சொன்னால், ஆன்மாவே நேரடியாக நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி அதையே சொல்லிடுது. நீங்கள் ஆன்மா வரையணும்னு சொன்னால் ஆன்மா வச்சு தான் ஆன்மாவை தெரிய முடியுமோ வழிய மனசாலேயோ பொறிபுலங்களாலே அறியவே முடியாதுன்னு சொல்லிடுது. பழையபடி நாம் வந்து அதை ஒரு கான்சியஸ் ஃபார்மில் ஆக்கி நம்ம அறிவேன்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கோம். அப்போ அந்த போராட்டம் எல்லாமே வந்து வேஸ்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ மனதில் தோன்றக்கூடிய கான்சியஸ்னஸ்ங்கிறது தோன்றி மறையக்கூடியது, அது தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால சைக்கலாஜிக்கலாக வந்து எப்போவுமே நம்ம புது நபர் தான்ங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிடணும். இப்போ இதை வந்து என்னன்னு சொன்னால், நான் யாருன்னுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்முடைய அணுகுமுறைக்கு உதவியாக இருக்கும். அடுத்தாலும் இதோ